இன்றைக்கி உருளைக்கிழங்கோட முட்டை சேர்த்து ஒரு பொரியல் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 75% வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு இப்போ உருளைக்கிழங்குங்களை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து 75% வேகிற வரலாம் வெயிட் பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய வெங்காயம் இந்தளவு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்தளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 3 முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 75% வெந்ததும் நம்ம இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கும் சேர்த்தே இதில் சேர்த்துக்கோங்க. காய்க்கு நம்ம தனியாக போட்டு வேக வச்சாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடலாம். இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்து லைட்டாக வதக்கி விடலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். முட்டையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க.
உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். நீங்களும் இது மாதிரி ஒரு முறை முட்டையை வச்சு உருளைக்கிழங்கோடு சேர்த்து பொரியல் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.